அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம், சுதந்திரம், மேன்மை, 36 டிகிரி தொலைநோக்கு பார்வை என்பதால்தான் பறவைகளின் சக்கரவர்த்தி என்ற பெயரை பெறுகிறது கழுகு. கழுகுகளின் மொத்தம் 60 மேல் இனங்கள் உள்ளன. மனிதனை விட 4 முதல் 8 மடங்கு கூர்மையான பார்வை திறன் உடையது. இன்னும் வானத்தில் பறந்தபடியே அதன் இறையினை பார்க்கும் பொழுது தன் பார்வை திறனை அதற்கு ஏற்றாற்போல் சரி செய்து கொள்ளும். அதற்கு பிறகு அதன் இறையினை துல்லியமாக தாக்கக்கூடியது. அதன் கண்கள் மூளையை விட பெரியதாக இருக்கும். கழுகை பற்றி நமக்கு அதிகபட்சம் தெரிந்தது எல்லாம் கழுகை போன்ற பார்வை வேண்டும். பிறகு உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது என்ற பழமொழிதான். ஆனால் பறவை இனங்களிலேயே அதிக வருடங்கள் வாழக்கூடியது கழுகு மட்டுமே. அதனுடைய ஆயுட்காலம் 70 ஆண்டு. 70 ஆண்டு காலம் வாழ வேண்டுமென்றால் அது 40 வயதில் தன்னைத்தானே உருமாற்றம் செய்ய வேண்டும். கழுகு தன் 40 வயதை அடையும் போது அதன் அழகு வளைந்து இரையை பிடிப்பதற்கும் உண்பதற்கும் பயனற்றதாகி விடுவதுடன் அதன் இறகுகளும் தடித்து பறப்பதற்கு கனமாக மாறிவிடும். இந்த நிலையில் ஒன்று இறப்பது அல்லது வலிமை மிக்க தன்னை மாற்றிக்கொள்வது. கழுகு என்ன செய்யும் தெரியுமா? அது மலை உச்சியில் சென்று தன் அழகினை பாறையில் இடித்து பிடுங்கி எரியும். பின் அழகுகள் வளரும் வரை பொறுத்திருந்து தன் கால் நகங்களையும் அழகின் போலவே பிடுங்கி எரியும். புதிய அழகு வளரும் வரை தன் கூட்டிலேயே தனித்திருக்கும். புதிய அழகு வளர்ந்த பின் இறகுகளை தானே பிடுங்கி எடுக்கும். 5 மாதங்களுக்கு பின் புதிய அழகுகள் முளைக்க ஆரம்பிக்கும். நீண்ட காலம் 150 நாட்கள் மாற்றம் ஒன்றை ஏற்றுக்கொண்டு அடுத்த 30 ஆண்டு காலம் மீதிய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறது. மனித வாழ்விலும் சில சமயங்களில் துன்பம் தரக்கூடிய மிக வலிமையுடன் கூடிய சில மாற்றங்களை நாம் மேற்கொண்டே ஆக வேண்டும். நிறைந்ததுதான் வாழ்க்கை. அந்த வழியால் வாழ்க்கையை இழந்து விடுகிறார்கள் பலர். சிலர் அந்த வாழ்க்கையை ஏற்று போராடி வெற்றி பெறுகிறார்கள். இதற்கு சிறந்த உதாரணம்தான் கழுகின் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.